அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபர்காத்து வெல்கம் டு ஜோனி டு பேரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் தமிழில் குரான் ஓத போகிறோம் நாம் டெய்லியும் குரான் ஓதுவோம் ஆனால் எத்தனை பேர் நம்ம தமிழ் பொருளோட ஓதுவோன்னு தெரியாது தமிழ் பொருளோட குரான் ஓதணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் குரான் வசனங்கள் ஸ்டார்டிங்லேனு நம்ம வசனங்கள் பை வசனங்களாக நம்ம அப்லோட் இருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் தமிழ் குரானில் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அல்ஹம்துலில்லா லாஸ்ட் வீடியோவில் அத்தியாயம் ரெண்டில் வசனங்கள் இரநூத்தி முப்பது வரைக்கும் பார்த்தோம் இந்த வீடியோவில் அத்தியாயம் ரெண்டு அல்பஹரா பசுமாடு வசனங்கள் இரநூத்தி முப்பத்தி ஒன்னுலேன்னு ஸ்டார்ட் பண்ணுறோம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன் இன்னும் உங்கள் மனைவிகளை நீங்கள் மீட்கக்கூடிய தலா கூறிய அவர்கள் தங்கள் தவணையை அடைந்துவிட்டால் அவர்களை முறைப்படி மீட்டு மனைவியராக தடுத்து வைத்து கொள்ளுங்கள் அல்லது இத்தவணையை முடித்து கொண்டு நன்முறையில் விட்டுவிடுங்கள் ஆனால் நீங்கள் வரம்பு மீறி இடையூறு செய்வதற்காக அவர்களை தடுத்து வைத்து கொள்ளாதீர்கள் இவ்விதம் எவரேனும் செய்தால் திட்டமாக அவர் தமக்கு தாமே அனைத்து இழைத்து மேலும் நீங்கள் அல்லாவுடைய வசனங்களை பரிகாசமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் மேலும் உங்கள் உங்கள் மீது அல்லாஹ் புரிந்திருக்கும் அருட்கொடையையும் வேதத்திலிருந்தும் ஞானத்திலிருந்தும் உங்கள் மீது அவன் இறக்கி அதனை கொண்டு உங்களுக்கு உபதேசிக்கின்றான் என்பதையும் நினைவு கூறுங்கள் மேலும் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் நன்கருகிறவன் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் மனைவிகளான அப்பெண்களை நீங்கள் தலா கூறி அவர்கள் தங்களுடைய தவணையை அடைந்து முடிந்துவிட்டால் அவர்களின் கணவர்களை திருமணம் செய்வதிலிருந்து அவர்களுக்கிடையில் அவர்கள் நன்முறையில் திருப்தி கொண்டுவிட்டால் அவர்களை நீங்கள் தடுக்காதீர்கள் உங்களில் எவர் அல்லாஹையும் நாளையும் விசுவாசம் கொண்டிருக்கிறாரோ அவர் இதனை கொண்டு உபதேசிக்கப்படுகிறார் இவ்வாறு நடந்து கொள்வது உங்களுக்கு மிக தூய்மையானதும் மிக்க பரிசுத்தமானதுமாகும் அல்லாஹ் அறிவான் நீங்களோ அறிய மாட்டீர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு தம் மனைவிகளை கொண்டே பால் ஊட்டுவதை பூர்த்தியாக்க விரும்புகிறவருக்காக தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு அவை பிறந்ததிலிருந்து இரண்டு ஆண்டுகள் வரை பூரணமாக பால் ஊட்டுவார்கள் இன்னும் பாலூட்டும் இக்காலங்களில் அவர்களுக்கு உணவும் அவர்களுக்கு உடையும் முறைப்படி வழங்குவது தகப்பன் மீது கடமையாகும் எந்த ஒரு ஆத்மாவும் அதன் சக்தி கேற்றவாறல்லாது செய்யும்படியாக சிரமப்படுத்தப்பட மாட்டாது ஒரு தாய் தன் குழந்தையின் காரணமாக இன்னும் ஒரு தந்தை தன் குழந்தையின் காரணமாக துன்புறுத்தப்பட மாட்டார் குழந்தையின் தகப்பன் இறந்துவிட்டால் அதனை பரிபாலிப்பது இவ்வாறே வாரிசின் மீது கடமை இருக்கிறது குழந்தையின் தாய் தகப்பன் இருவரும் சம்மதித்து ஆலோசனை செய்து குழந்தையின் பால்குடியை இரண்டு ஆண்டுகளுக்குள் மரக்கடிக்க நாடினால் அவ்வாறு செய்வது அவ்விருவர் மீதும் குற்றம் அல்ல நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு செவிலித்தாயை கொண்டு பாலூட்டவும் நாடினால் நீங்கள் கொடுக்க வேண்டியதை முறைப்படி ஒப்படைத்துவிட்டால் உங்கள் மீது குற்றமாகாது நீங்கள் அல்லாஹுக்கு பயந்தும் கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை பார்க்க கூடியவன் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் உங்களிலிருந்து எவரேனும் மனைவிகளை விட்டுவிட்டு இறந்துவிட்டால் அம்மனைவியரான அவர்கள் தமக்காக நான்கு மாதம் பத்து நாட்கள் எதிர்பார்த்திருப்பர் இதற்கு மரண இத்தா என்று பெயர் ஆதலால் அவர்கள் தங்களுடைய இத்தாவின் தவணையை அடைந்துவிட்டால் அப்பொழுது தங்களின் நியாயமான முறையில் அலங்காரம் ஏதும் செய்து கொள்கின்றவற்றில் உங்கள் மீது குற்றமில்லை நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்குணர்கின்றவன் இத்தாவில் இருக்கும் யாதொரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளும் நோக்கத்துடன் உங்களுக்குள் பெண் பேசுவதை நீங்கள் சைக்கினையாக எடுத்து கூறுவதிலோ அல்லது உங்கள் மனங்களில் நீங்கள் மறைவாக வைத்திருப்பதிலோ உங்கள் மீது குற்றமில்லை ஏனெனில் நீங்கள் இத்தா முடித்த பின் அவர்கள் நிச்சயமாக நீங்கள் நினைவு கூறுவீர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான் எனினும் நீங்கள் கண்ணியமான முறையில் சைக்கிணையாக கூறுவதை தவிர இத்தாவுடைய காலத்தில் திருமணத்தை பற்றி அவர்களுடன் இரகசியமாகவும் வாக்குறுதி செய்யாதீர்கள் இன்னும் விதியாக்கப்பட்டது அதன் தவணையை அடையும் வரை இத்தாவின் தவணை முடிவதற்குள் அவர்களை திருமணம் செய்து கொள்ள உறுதியும் செய்துவிடாதீர்கள் உங்கள் மனங்களில் உள்ளவற்றை நிச்சயமாக அல்லாஹ் அறிவான் என்பதை நீங்கள் அறிந்து அவன் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிக்கின்றவன் மிகுந்த சகிப்புத்தன்மையுடையவன் தன்மையுடையவன் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் திருமணம் செய்த பெண்களை நீங்கள் தீண்டாமலும் அல்லது திருமணத்தின் போது அவர்களின் மகரை நிர்ணயம் செய்யாமலும் அவர்களை நீங்கள் விவாகரத்து செய்துவிட்டால் உங்கள் மீது அது குற்றமில்லை இன்னும் அவர்களுக்கு ஏதும் கொடுத்து பயனடைய செய்யுங்கள் வசதியுள்ளவரின் மீது அவருக்குரிய அளவும் வசதியற்றவர் மீது அவருக்குரிய அளவும் நியாயமான முறையில் அப்பெண்களுக்கு கொடுத்து பயனடைய செய்ய வேண்டும் இது நல்லோர் மீது கடமையாகும் மேலும் திருமணம் செய்த பெண்களான அவர்களை நீங்கள் தீண்டுவதற்கு முன் அவர்களுடைய மகரை நீங்கள் குறிப்பிட்டு நிர்ணயம் செய்திருக்க நீங்கள் அவர்களை விவாகரத்து செய்துவிட்டால் அப்பெண்களாகி அவர்கள் விட்டு கொடுத்து மன்னித்து விட்டாலோ அல்லது யாருடைய கையில் திருமண பந்தம் இருக்கின்றதோ அவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து மன்னித்து விட்டாலோ அன்றி நீங்கள் நிர்ணயம் செய்ததில் பாதி அப்பெண்களுக்கு உண்டு மேலும் நீங்கள் மன்னித்து விடுவது விட்டு கொடுப்பது பயபக்திக்கு மிக நெருங்கியதாகும் ஆகவே உங்களுக்கிடையில் உபகாரம் செய்து கொள்வதில் தயால குணத்துடன் நடப்பதை மறந்துவிடாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை பார்க்கக்கூடியவன் ஐங்கால தொழுகைகளையும் குறிப்பாக அசர் தொழுகையாகிய நடு தொழுகையையும் விடாமல் தொழுது கொள்ளுங்கள் மேலும் தொழுகையில் அல்லாஹ்வுக்கு பயந்து பணிந்தவர்களாக நில்லுங்கள் ஆனால் எதிரிகளின் தாக்குதலினால் அமைதியாக தொழுகையை நிறைவேற்ற முடியாதென்பதை நீங்கள் பயந்தால் அப்பொழுது நடந்தவர்களாக அல்லது வாகனத்தின் மீது சவாரி செய்தவர்களாக தொழுது கொள்ளுங்கள் பின்னர் நீங்கள் அச்சமற்றவர்களாக ஆகிவிட்டால் நீங்கள் அறியாமல் இருந்தவற்றை அவன் உங்களுக்கு கற்றுக்கொடுத்த பிரகாரம் அல்லஹவை நினைவுகூருங்கள் உங்களிலிருந்து எவரேனும் மனைவிகளை விட்டு இறப்பெய்தும் நிலையில் இருப்பவர்கள் விட்டு செல்லும் தங்களது மனைவிகளுக்காக ஓராண்டு வரை உணவு உடை போன்றவைக்காக செலவுக்கு கொடுத்து வீட்டை விட்டு வெளியேற்றாதிருக்க வாரிசுகளுக்கு மரண சாசனம் கூறவும் ஆனால் அவர்கள் ஓராண்டிற்குள் தாமாகவே வெளியில் சென்று தங்களில் முறைப்படி செய்து கொள்கின்ற அலங்காரம் திருமணம் ஆகியவற்றில் உங்கள் மீது குற்றமில்லை அல்லாஹ் யாவற்றையும் இகைத்தவன் தீர்க்கமான அறிவுடையவன் மேலும் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு தங்கள் இத்தாக்காலங்களில் முறைப்படி கணவனுடைய சொத்திலிருந்தே உணவு உடை போன்றவைக்காக செலவினம் பெற பாத்தியம் உண்டு அவ்வாறு அவர்களுக்கு செலவினம் கொடுப்பது பயபக்தியுடையோர் மீது கடமையாகும் நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக தன்னுடைய வசனங்களை அல்லாஹ் உங்களுக்கு இவ்வாறு விளக்குகிறான் நபியே மரணத்திற்கு பயந்து தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறினார்களே அத்தகையொரு பால் நீர் பார்க்கவில்லையா அவர்களோ ஆயிரக்கணக்கில் இருந்தனர் அப்போது அல்லாஹ் அவர்களிடம் நீங்கள் இறந்து விடுங்கள் என கூறினான் அவர்கள் இறப்பெய்தி விட்டனர் பின்னர் அவர்களை உயிர்ப்பித்தான் நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது பேரருளுடையவன் எனினும் மனிதர்களில் பெரும்பாலோர் நன்றி செலுத்துவதில்லை விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் செவி செவியுறுகிறவன் நன்கருகிறவன் என்பதையும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் கஷ்டத்தில் இருப்பவர்களுக்காக அழகிய கடனை அல்லாஹ்வுக்காக கடன் கொடுப்பவர் யார் அப்பொழுது அதை அவருக்கே அநேக மடங்குகளாக அவன் இரட்டிப்பாக்கி தருவான் அல்லாஹ் பொருளாதாரத்தை சிலருக்கு சுருக்குகிறான் சிலருக்கு அவன் விரிவாக்குகிறான் அன்றையும் அவனின் பக்கமே நீங்கள் மீட்டப்படுவீர்கள் நபியே மூசாவுக்கு பின் இஸ்ராயலின் மக்களில் இருந்த தலைவர்கள்பால் நீர் பார்க்கவில்லையா அவர்கள் தங்கள் நபியிடம் எங்களுக்கு தலைமை வகிக்க ஒரு அரசனை அனுப்பி வையும் அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் போரிடுகிறோம் என்று கூறிய அவர் போரிடுவது உங்கள் மீது விதிக்கப்பட்டுவிட்டால் நீங்கள் போரிடாமலே இருந்து அல்லவா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் எங்கள் வீடுகளையும் எங்கள் மக்களையும் விட்டு திட்டமாக நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்க அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் போரிடாமலிருக்க இருக்க எங்களுக்கு என்ன என்று கூறினார்கள் பின்னர் அவர்கள் மீது போரிடுவது கடமையாக்கப்பட்ட போது அவர்களில் சிலரை தவிர மற்றவர்கள் புறமுதுகிட்டு திரும்பிவிட்டனர் இன்னும் அநியாயக்காரர்களை அல்லாஹ் நன்கறிந்தவன் மேலும் அவர்களுடைய நபி அவர்களிடம் நிச்சயமாக அல்லாஹ் தாலூத்தை உங்களுக்கு அரசராக அனுப்பியிருக்கின்றான் என்று கூறினார் அதற்கு அவர்கள் நாங்களே அவரை விட அரசாட்சி புரிய மிக தகுதியுடையவர்களாக இருக்க எங்கள் மீது அவருக்கு எவ்வாறு அரசுரிமை ஏற்படும் அரசு புரிய தேவையான செல்வ வளத்தையும் அவர் கொடுக்கப்படவும் இல்லை என்று கூறினார்கள் அதற்கு நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது அரசாட்சி புரிய அவரை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் யுத்த கல்வியிலும் தேகத்திலும் உங்களை விட அவருக்கு விசாலத்தை அதிகப்படுத்த இருக்கின்றான் மேலும் அல்லாஹ் தான் நாடியவருக்கு தன்னுடைய ஆட்சியை அளிப்பான் மேலும் அல்லாஹ் அதிக விசாலமானவன் நன்கறிந்தவன் என்று அவர்களுடைய நபியாகி அவர் கூறினார் இன்னும் அவர்களுடைய நபி அவர்களிடம் நிச்சயமாக அவருடைய அரசுரிமைக்கு அடையாளமாவது ஒரு பேலை உங்களிடம் வருவதாகும் அதில் உங்கள் இருந்து ஒரு அமைதியும் மூசாவின் சந்ததியினரும் ஹாரூனுடைய சந்ததியினரும் விட்டு சென்றதில் மீதமுள்ளதும் இருக்கும் அதை மலகுகள் சுமந்து வருவர் நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அதில் ஒரு அத்தாட்சி இருக்கின்றது என்று கூறினார் பின்னர் தாலூத் படைகளுடன் புறப்பட்டபோது அவர் தன் படையினரிடம் நிச்சயமாக வழியில் அல்லாஹ் ஒரு ஆற்றை கொண்டு உங்களை சோதிக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஆகவே உங்களில் எவர் அதிலிருந்து குடிக்கின்றாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்லர் இன்னும் அதிலிருந்து தன் கரத்தினால் ஒரு சிறங்கை நீரை அள்ளியவரைத் தவிர எவர் அதைவிட அதிகமாக சுவைக்கவில்லையோ நிச்சயமாக அவர் என்னை சார்ந்தவர் என கூறினார் ஆனால் அவர்களில் சொற்பமானவர்களைத் தவிர மற்றவர்கள் அதிலிருந்து அதிகமாக பருகிவிட்டனர் பின்னர் அவரும் அவருடன் இருந்த விசுவாசிகளும் அதனை கடந்த பொழுது இன்று ஜாலூத்துடனும் அவனுடைய படைகளுடனும் போரிட எங்களுக்கு சக்தி இல்லை என்று அதிகமாக நீர் பருகினோர் கூறிவிட்டனர் அவர்களில் நிச்சயமாக தாங்கள் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடியவர்கள் என உறுதி கொண்டிருந்தார்களே அத்தகையவர்கள் மற்றவர்களிடம் எத்தனையோ சிறு கூட்டத்தினர் பெருங்கூட்டத்தினரை அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு வென்றிருக்கிறார்கள் மேலும் அல்லாஹ் பொறுமையாளர்கள் இருக்கின்றான் என்று கூறினார்கள் மேலும் அவர்கள் ஜாலூத்தையும் அவனுடைய படைகளையும் எதிர்க்க நேருக்கு நேர் முன்னேறி வெளிப்பட்ட பொழுது எங்கள் ரட்சகனே நீ எங்கள் மீது பொறுமையை பொழிவாயாக மேலும் எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக அன்றியும் நிராகரித்துக் கொண்டிருக்கிற இக்கூட்டத்தினர் மீது நாங்கள் வெற்றி பெற எங்களுக்கு நீ உதவியும் பொறிவாயாக என்று பிரார்த்தனை செய்து கூறினார்கள் அலமதுல்லா இந்த வீடியோவில் அத்தியாயம் ரெண்டில் வசனங்கள் இரநூத்தி முப்பத்தி ஒன்றுலேன்னு இரநூத்தி ஐம்பது வரைக்கும் பார்த்தோம் இதனைத் தொடர்ந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ